தீபாவளி திருநாளில் நல்லெண்ணெயில் குளியல் செய்து இதயத்தில் விளக்கேற்றி பலகாரங்கள் செய்து தீபாவளியை கொண்டாடி மகிழ்வோம். இஸ்ரேல் ராணுவம் முழு வீச்சில் தாக்குதலை நடத்தி வருகிறது. வான்வழி தாக்குதல்களுக்கு மத்தியில் தரை வழியாகவும் இஸ்ரேல் ராணுவம் நடத்தி வரும் தாக்குதலால் காசா முற்றிலும் நிலைகுலைந்து இருக்கிறது. காசாவை ஆக்கிரமிக்கும் திட்டம் தங்களிடம் இல்லை என்று கூறும் இஸ்ரேல் காசாவிற்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை கொடுக்க நினைக்கிறோம் என்று கூறி வருகிறது. இந்த நிலையில் ஆக்கிரமிப்பு பாலஸ்தீன பகுதிகளில் குடியேற்றங்களை ஏற்படுத்தும் இஸ்ரேலின் செயல்பாடுகளை கண்டித்து ஐக்கிய நாடுகள் அவையில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக இந்தியா வாக்களித்துள்ளது. அமெரிக்கா, கனடா உள்ளிட்ட 7 நாடுகள் தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்தன. 18 நாடுகள் வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் புறக்கணித்தன. இஸ்ரேல் மற்றும் காசா முனையில் உள்ள ஹமாஸ் அமைப்பினருக்கு இடையே உடனடியாக மனிதாபிமான போர் நிறுத்தம் கொண்டு வர வேண்டும் என்று அண்மையில் ஐக்கிய நாடுகள் அவையில் ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. இந்த தீர்மானத்தில் பங்கேற்காமல் இந்தியா புறக்கணித்திருந்த நிலையில் தற்போது காசாவில் இஸ்ரேல் குடியேற்றத்திற்கு கண்டனம் தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு இந்தியா ஆதரவாக வாக்களித்துள்ளது.